நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சங்கம் கவிஞர்கள் சமயம் சேனல்ல இன்னைக்கு கீரையும் மாங்காயும் வச்சு ஒரு கடை இருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஜெயா டிவியில பண்ண அதை 2011ல் அந்த ரெசிபி எதாச்சும் எடுத்தேன். பார்த்தேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இதை செஞ்சு காமிக்கலாம் நேயர்களுக்குங்கிறதுக்காக இன்னைக்கு அதை எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், சாதத்துல கலந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன்றாங்க, ரெடியா இருக்கு. இதுக்கு அரை கட்டு தான் நான் வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன். இது அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை மூணுமே சூட் ஆகும். இன்னைக்கு சிறுகீரை நல்லா இருந்ததுன்னு எடுத்து அதை கிளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். அரை கட்டு தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலா கிடைக்கிற கட்டு ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பாதி அளவு எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு புளிப்பா இருக்கிற மாங்காய் அரை மாங்காய் எடுத்திருக்கேன், முழுசா போடல, அரை மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், இந்த வெங்காயமும் பூண்டும் வதக்கணும், தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போடணும், அவ்வளவுதான். அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். அதுல வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு இந்த அலசி நறுக்கி வச்சிருக்க கீரையும் போட்டுடலாம். அதோட கூட மாங்காய் இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு குக்கரை மூடி, நான் அப்படியே தான் குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் கொடுத்து இறக்க போறேன். இப்ப இதை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு ரெண்டே ரெண்டு விசில், அப்புறம் பிரஷர் மெதுவா ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு கடைஞ்சிடலாம். ஆனா இதுக்கு பிரஷர் ரெண்டு விசில் போட்டதுக்கு அப்புறம் பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்ப இந்த பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன், ரெண்டு விசில் போட விட்டுருந்தேன். பாருங்க நல்லா வெந்து இருக்கு. முக்கியமான ஒரு குறிப்பு, மாங்காயில தோல் எடுத்துடணும். தோல் பிடிக்கும் நினைக்கிறவங்க இதை மசிச்சிங்கன்னா மசிக்காது, மசியாது. அதனால தோல் எடுத்துட்டா ஈஸியா பைண்ட் ஆயிடும் நல்லா. இப்ப இத வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கடை சொல்லிட்டு அந்த கடைஞ்சதுக்கு அப்புறம் தாளிச்சிடலாம். இப்ப பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு. அந்த ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் காரமா இருந்ததுனால நான் இதுல ஒரு பச்சை மிளகாய் நிறுத்திட்டேன், சாரி காஞ்ச மிளகாய். இப்ப எண்ணெய் வந்து ஒரு டேபிள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன். இதுல கடுகு, காஞ்ச மிளகாய், அதோட கூட வெங்காயம் பத்து, பூண்டை நசுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும், ஒரு ஒரு முக்கால் வேக்காடு. அது அது வதங்கும் போது நம்ம பூண்டையும் சேர்த்துட்டு ஒன்னா வதக்கணும், நல்லா இருக்கும். இப்ப நான் பூண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல கலர் மாறுற விளக்கு வதக்கினா நல்ல பிளேவர் கொடுக்கும். இது ஒரு நல்ல வதங்கி இருக்கு பாருங்க, கலர் கொஞ்சம் மாறுது. இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம உப்பு போட்டு இதை கடைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு ரொம்ப கடையக்கூடாது, லேசாக ஒரு கடை கடைஞ்சி அள்ளி வச்சோன்னா சரியாயிடும், அந்த ஃப்ளேவரோடு நல்லா இருக்கும். இப்போ இந்த கீரை ரெடி. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, ஒருத்தர் வந்து நான் கரெக்டான ரெசிபி பண்ணுறேன்னான்னு வேடிக்கை பார்க்குறாரு, ஒருத்தர் வந்து ஹையாக சீக்கிரம் சாப்பாடு முடிச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு ஹாயாக காத்துட்ருக்காரு. ஸோ இப்போ இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு, இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்ல ஒரு உப்பு காரம் புளிப்பான ஒரு கீரை மாங்காய் கடைன்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து நல்ல உதிர் சாதமோ குழஞ்ச சாதமோ அதோட கலந்துக்கிட்டு துளி நெய் விட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வறுவலை நல்லா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எக்ஸலண்டாக இருக்கும், வேற எதுவுமே வேண்டாங்க. நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கொடுப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.